ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரியல் டேஸ்ட் ஆஃப் லைஃப். நான் உங்கள் வினோதினி தனசேகர். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு குழம்பு, மோர் குழம்பு. ஹோட்டலுக்கு போனாலே கண்டிப்பாக மோர் குழம்பு இல்லாமல் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸோ அந்த மோர் குழம்பு இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஆல்மோஸ்ட் வந்து நிறையா காய்கறிகளில் பண்ணலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு சவுச்சோ வச்சு பண்ண போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு சவுச்சோ காய் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ்டு காய். அதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சிடணும். இதுக்கு வந்து ஒரு முக்கால் லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் தண்ணி தேவைப்படும், உங்களோட தேவைக்கு ஏற்ப. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில். இப்போது இதுக்கு நான் ரெண்டு சவுச்சோ காய் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை இந்த மாதிரி நார்மலாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ, மேலே இருக்க தோல்சி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த காய் வந்துட்டு நீர் சத்து இதில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதை சாப்பிட்டா வந்துட்டு நமக்கு வெயிட் லாஸ் அதிகமாக ஆகும் இந்த காய்க்கு. இதில் வந்து நீங்கள் சவுச்சோ மட்டும் கிடையாது, வெண்டைக்காய் இல்லை நீர் காய்கறிகள், வெள்ளரிக்காய் கூட போட்டு செய்யலாம். சில பேர் மசால் வடை இருக்கு இல்லையா, அது போடுவாங்க, உளுந்த வடை போடுவாங்க. உங்களோட சுவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு. இப்போது இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு நான் ஒரு 10 போல சின்ன வெங்காயம், கால் மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து துவரம் பருப்பு, பொட்டுக்கடலை, உங்களுக்கு பிடிச்ச அந்த பருப்பு வகை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போது காய் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதிச்சு இதோட பச்சை வாசனையெல்லாம் போட்டும். இப்போ வந்து நமக்கு நல்லா குழம்பு கொதிச்சு சூப்பராக வந்து பச்சை வாசனாக போய் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மோர் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இதில் எவ்வளோ மோர் இருக்கும் அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு மோர் இருக்கும், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா திரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு கண்டிப்பாக உப்பு கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு தூளுப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு இப்போ இந்த மோர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காக உப்பு சரியாக இருந்தால் தான் அந்த மோரோட அந்த மோர் குழம்போட டேஸ்டே நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தாளிச்சுக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இப்போ சாதாரண கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். இது எண்ணெய் நல்லா காயணும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 5 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சதை மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு குறைவாக இருந்தால் கண்டிப்பாக மோர் குழம்பு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும், நல்லா இருக்காது. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா மோர் குழம்பு வேறு லெவலில் இருக்கும். இப்போ சூப்பராக நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.